Hey guys, welcome to Million Tech. இப்போ பாத்தீங்கன்னா வந்து உங்க கையில வந்து ஒரு 25,000 பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு நல்ல மொபைல வந்து தேடணும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்பெக்ஸும் பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு டீசென்டா ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மூணு போன் வந்து கம்பல்சரி வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸோட 035, iQOO Z7 Pro, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து Moto Edge 40 New. இந்த மூணு பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்டா ஃபார்ம் பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒன்ல அது பேர் வந்து இன்ஃபினிக்ஸோட 030. இதை பாத்தீங்கன்னா வந்து நிறைய போட் வேஸ் அப்புறம் வந்து இதோட போர்டு இஷ்யூ எல்லாம் வந்து சொல்றாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு வந்து முழுசா தெரியல. பட் பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து 1 இயருக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா வந்து இத்தை வந்து ஓரமாக வச்சிருவோம். iQOO Z7 Pro-க்கும் அப்புறம் வந்து மோட்டோட H40 நியூக்கும் இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணிட்டு இந்த பார்த்தா மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிசைன். இத்தனை வயசில் பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து இந்த விவோட V27 சீரிஸும் அப்புறம் வந்து விவோட T2 Pro மாதிரி தான் இருக்கும். வேறு எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் ரெண்டு கலர் வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மோட்டோட H40 நியூவில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு கலர் வேரியண்ட்டாக இருக்கும். இது பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்டோட H40 அப்புறம் H40 Pro அதே வந்து மோட்டோட G84 அந்த மாதிரி இருக்கும். பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வயசாக கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட கம்பேர் பண்ண சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா டிசைல் வயசாக கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே. மோட்டோட H40 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED பேனல், 144 hours ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 1300 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டைப்பில் இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்டாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து iQOO டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 5.8 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 hours கொடுத்துருக்காங்க. 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து HDR சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி சென்டர் பஞ்சோல் டைப்பில் இந்த ஃபோன் இருக்கு. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து POLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்காங்க. மோட்டோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த iQOO செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடராகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். மோட்டோட பார்த்தீங்கன்னா வந்து 144 hours ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 120 hours ஸ்பீட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேம்லாம் வந்து ஆட சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்மூத்தராக கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும் மோட்டோவில். இதில் வயசில் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ். மோட்டோட H40 நியூவில் ப்ரோசர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7030 ப்ரோசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 nm ஃபேப்ரிகேஷன் ப்ரோசர். இதோட கிளாஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 2.5 GHz கொடுத்துருக்காங்க. ஜிபி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாலியோட G610 MC3 கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து iQOO Z7 Pro ப்ரோசர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7200 ப்ரோசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 nm ஃபேப்ரிகேஷன் ப்ரோசர். கிளாஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 2.8 GHz கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாலியோட G6 MC4 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோசர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து iQOO தான் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் பத்தி வந்து DDR4X ரெமேஷன் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது பத்தி வந்து ரொம்ப மோசமான விஷயம்லாம் கிடையாது, ஒரு டீசென்டான விஷயம் தான். இதில் பத்தி வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட் பத்தி வந்து இது பெட்டராக ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் பத்தி வந்து கேமரா. மோட்டோட H40 நியூவில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் மொத்தம் ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 MP வந்து அல்ட்ரா வைட் அங்கே கொடுத்துருக்காங்க. அதே வந்து iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து 4 MP வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே, பெட்டராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வைட் அங்கே கொடுக்கல, 2 MP வந்து பொக்கே கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 13 MP வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 நியூவில் பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அதே வந்து iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பேட்டரி பேக்கப் பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை வந்து மோட்டோட H40 நியூவில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி பவரும் அது கூட பார்த்தீங்கன்னா 68 kW ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து 4600 mAh பேட்டரி பவரும் கொடுத்துருக்காங்க. 66 W ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. மோட்டோ தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பேட்டரி பேக்கப் கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கணும். இந்த ரெண்டு ஃபோனில் காமனாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்தோட 5.3 version, வைஃபையோட 60 version. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ஜாக் வந்து கொடுக்கல. iQOO இல்லாத விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா NFC கொடுத்துருக்காங்க, மோட்டோவில் டோல்பி அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவில் ஒர்த்தான விஷயம்னா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து IP68 ரேட்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 1.5 meter டெப்த்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 30 minutes வந்து வாட்டர் வந்து ரெசிஸ்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும்தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து IP68 ரேட்டிங் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனை சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது IP68 ரேட்டிங் கொடுக்குறதுனால. ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக போடணும்னா பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z7 Pro பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோஸ் வைஸாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தவிர மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் வந்து மோட்டோக்கு வந்து மோட்டோட H40 நியூக்கு வந்து ஈடாகலை. பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து iQOO Z7 Pro விட மோட்டோட H40 நியூ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும் நான் சொல்கிறேன். iQOO Z7 Pro-வோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 GB 256 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24,990 அதே வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட H40 நியூவில் வந்து சேம் செக்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இன்னொரு வேரியண்ட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 8 GB 128 GB பார்த்தீங்கன்னா வந்து 22,990 இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் செக்மெண்ட் தான் இந்த ஃபோனில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை.